1995 யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பையன் தன்னோட வீட்டில் இருக்கும்போது டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இவரை இருக்குது. அது எப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்னா, ஆக்சுவலி பெப்சி நிறுவனம் மட்டும் இல்லை, பல நிறுவனங்கள் அப்பப்போ ஏதாவது ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் பெப்சி நிறுவனமும் ஒரு கேம்பெயின் அந்த டைத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படிப்பட்ட கேம்பெயின்னா, நீங்கள் ஒரு பெப்சி பாட்டில் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 60 பாயிண்ட்டு 70 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பாட்டில்ஸை வாங்கி கலெக்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் கடையில் கொடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு 60 பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட் கிடைக்கும்பா, 100 பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா ஷூ கிடைக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சில பல கிஃப்ட் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ டீனேஜர்ஸ் எல்லாருமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு ஓடுறாங்க கடைக்கு. நிறைய பெப்சி பாட்டில் வாங்குறாங்க, பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஷூ, பெல்ட், டிஷர்ட், லெதர் ஜாக்கெட் அது இதுன்னு சொல்லிட்டு கிஃப்டை வாங்கிக்கிறாங்க. பட் இந்த ஜான்னு சொல்லப்படக்கூடிய பையன் மட்டும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேற ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிறார். அது என்ன மாதிரியான விஷயம்னா, ஆக்சுவலி இந்த கேம்பெயினுக்காக உருவாக்கப்பட்ட விளம்பரம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு பையன் பெப்சி பாட்டில் வாங்குறான், இப்படியே வந்து நிறைய பாட்டில் கலெக்ட் பண்ணியிருப்பான் போல். ஒரு நாள் அவன் கலெக்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு, அதாவது 7 மில்லியன் பாயிண்ட்ஸுக்கு ஒரு ஹேரியர் ஜெட், அதாவது போர்க்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம் அவனுக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கு. அந்த பரிசளிக்கப்பட்ட விமானத்தில் வந்து அவனோட ஸ்கூலுக்கு வர மாதிரி காட்டப்பட்டிருக்கும். ஸோ இதை பார்த்த ஜானும், ஓகே அப்படி நம்மளும் 7 மில்லியன் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணோம்னா நமக்கும் ஜெட்டு தருவாங்க, நம்மளும் இந்த மாதிரி ஊரெல்லாம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு கோட்டையை கட்டுறார். தென் ஜான் ஒரு கால்குலேஷன் பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம், ஐ மீன் மேக்ஸிமம் எவ்வளோ பணத்தை கொடுத்து எத்தனை பாட்டில் வாங்க முடியும்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது 190 பாட்டில் அவரால் ஈஸியாக வாங்கிட முடியும். பட் இந்த 190 பாட்டிலுமே அவர் 100 வருஷம் இப்படியே தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் அந்த 7 மில்லியன் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி கால்குலேஷன் காட்டுது. ஸோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு, 100 வருஷம் அதுக்கு வரைக்கும்லாம் நம்ம உயிரோடு இருப்போமானே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடய சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவர் வருத்தத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், அவரோட பேர் தான் டெட் ஆஃப்மேன். அவர் நல்ல பணபலம் இருக்கக்கூடிய பர்சன். ஸோ ஏன்டா நீ இந்தளவுக்கு சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இந்த மாதிரி அந்த பர்சன், எனக்கு இந்த மாதிரி ஜெட்டு வாங்கணும்டா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்றாரு. ஓகே அப்படி நானும் சேர்ந்து இந்த ஜெட்டை வாங்கலான்னு நினைக்கிறேன், நம்ம பேசாமல் நிறையா பெப்சி பாட்டிலை ஒரே டயத்தில் வாங்குவோம், 4-5 குடன்னு வச்சு அங்கனக்க எம்ப்ளாயிஸ்லாம் போட்டு அந்த பாட்டில்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ண வைப்போம், தென் 7 மில்லியன் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பெப்சிக்கிட்ட கொடுத்து ஜெட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை இவர் சொல்கிறார். உடனே ஜானும் டெட் ஆஃப் மேனும் ஒன்றா சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளாக சுற்றுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ பணத்தை செலவு பண்ண போகிறோம், பட் அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, அந்த ஜெட்டோட உண்மையான வேல்யூ என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஸோ யூஎஸோட ஆர்மி ஹெட் குவார்டருக்கு கால் பண்ணி அஸ் அ ஸ்டூடெண்டோட ஆங்கிளில் இருந்து ஒரு நாடு ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்மி பர்சன் குத்து மதிப்பாக ஒரு 30-40 மில்லியன் செலவு பண்ணிகிட்ருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அண்ட் இந்த மாதிரியான ஜெட்டை ஒரு தனிநபர் வச்சுருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவங்க முடியும், பட் அதில் வந்து தாக்குதலுக்கான எந்த ஒரு ஆயுதங்களும் இருக்கக்கூடாது, தனிநபர் வாங்குறதுக்குனே தனி ஜெட்டெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஜெட்டை வாங்க முடியுன்றதும் தெரிஞ்சிருச்சு, அதோட வேல்யூ 30 மில்லியனுக்கும் மேலேன்றதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம செலவு பண்ண போகிற 2-3 மில்லியனால் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்றத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபைனலாக இந்த பாட்டிலை வாங்கலான்னு சொல்லி அவங்க எல்லா வகையான வேலைகளுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டயத்தில் நியூஸில் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறாங்க, இந்த மாதிரி பெப்சியோட அந்த கேம்பெயின் முடிய போது சீக்கிரமாக நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட்டை கலெக்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பெப்சி நிறுவனம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இன்னும் பயங்கரமாக ரெண்டு பேருமே டிமோட்டிவேட் ஆகிட்டாங்க. ஸோ நம்மளால் வாங்க முடியாது, நம்ம இவ்வளோதையும் வாங்கி இதெல்லாம் பண்ணி போய் ஜெட்டை வாங்குறதுக்குள்ளே கேம்பெயின் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வாங்கினதும் செலவு பண்ணதும் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்குது. ஒரு நாள் அவங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டுருக்கும்போது அங்கனக்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க, இந்த பெப்சி பாட்டிலை நீங்கள் வாங்கி தான் அந்த பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் ஒரு 10 சென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அங்கே சில பல அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாங்க. ஓ 10 சென்ட் கொடுத்தா ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, ஓகே அப்படி நான் எனக்கு தேவையான 7 மில்லியன் பாயிண்ட்டுக்குமே நான் பணத்தை ஒரு செக்காக எழுதி நம்ம பெப்சிக்கு அனுப்புவோம், பெப்சி அதை பார்த்துட்டு நமக்கு 7 மில்லியன் பாயிண்ட்டையும் தருவாங்க, அதோட சேர்த்து ஜெட்டையும் தந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் போட்டு 7 மில்லியனுக்கான எவ்வளோ பணம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு அதை செக்காக எழுதி டெட் ஆஃப் மேன் பெப்சிக்கு வந்து போஸ்ட் பண்ணி விடுறாரு. ஒரு 1 or 2 weeks நம்ம வீட்டுக்கு ஜெட்டு வந்து நிற்க போதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிட்டனாக வந்தது
ஜெட்டு கிடையாது. அவங்க அனுப்பின செக்கும் கூடவே ஒரு கோட்டோட நோட்டீஸும். ஆக்சுவலி பெப்சி நிறுவனம் இந்த மாதிரி ரெண்டு நபர்கள் நம்மகிட்ட பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணி ஜெட்டை எதிர்பார்க்குறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப தப்பாக இவங்களை மார்க்கெட் பண்ணிருச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதிலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு நபர்களும் ஷேர் மார்க்கெட்டில் பெப்சிக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க. வித் அவங்க பண்ணாங்க பார்த்தீங்களா அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி ஜெட்டில் ஒரு பையன் வந்து இறங்குற மாதிரி, அந்த ஜெட்டை வாங்குறதுக்கு 7 மில்லியன் பாயிண்ட் அவன் கலெக்ட் பண்ணான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை மாற்றி 700 மில்லியன் சொல்லி சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் கிடிங் சொல்லி கீழே ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டு முடிச்சிட்டாங்க, இதெல்லாம் ஒரு சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணி இவங்க மேலே கேஸ் போட்டுட்டாங்க. இது எல்லாமே யூஎஸில் இருந்த எல்லா மக்களுக்குமே தெரியும், பிகாஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பல நபர்கள் பார்த்துருந்தாங்க. அதனால இவங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மாற்றியுமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ மக்களும் இந்த ரெண்டு பர்சன்ஸ்க்கும் ஐ மீன் ஜானுக்கும் ஆஃப்மேனுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் டோட்டல் மீடியாவுமே இவங்க பக்கம் சைட் பண்ண ஆரம்பிக்குது, மீடியா முழுக்க இவங்களோட பேச்சு தான் போயிட்டுருக்கு. அண்டு கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகும்போது யூஎஸோட மிலிட்ரியே இதில் வந்து இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது எப்படி ப்ரைவேட் ஜெட்டை வந்து பெப்சி இந்த மாதிரி கொடுப்போம்னு சொல்லி விளம்பரம் பண்ணலாம், அது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம். அதுவும் ஒரு தனி நபர் எனக்கு அந்த ஜெட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் வந்து கோர்ட்டில் நிற்கிறதுன்றது நம்ம எல்லாருக்குமே பெரிய ஒரு அவமானம், இதை கண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டரில் இருந்தும் கோர்ட்டுக்கு ஒரு சின்ன லெட்டர் வந்துருச்சு. ஸோ ஜட்ஜும் இது எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இது முழுக்க முழுக்க பெப்சியோட தப்பு தான், பட் இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் போல் நான் தெளிவாக புரிஞ்சுக்க விரும்புகிறேன் அதனால சொல்லிட்டு ஒரு 2-3 வாய்தா போகுது. இந்த 2-3 வாய்தாவில் பெப்சி நிறுவனம் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, மக்களுக்கும் நம்ம மேலே ஒரு சின்ன கோபம் வந்துருச்சு, ஸோ இதை சரி பண்ணோம்னா இந்த 2 பர்சனுமே கொடுத்த அந்த கேஸில் சாரி கேட்டு விலகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கேஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் அவங்க சாரி கேட்டு விலகணுன்றதுக்காக $1 மில்லியன் தரோம், இந்த கேஸில் இருந்து நீங்கள் சாரி கேட்டு விலகிருங்க, உங்களுக்கு ஒன்றும் ஜெயிலெலாம் கிடைக்க போகிறதில்ல, மேபி உங்களுக்கு ஃபைன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நாங்களே கட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பண்ணாங்க. பட் இந்த 2 பர்சன்ஸுமே அதெல்லாம் முடியாது, கேஸ் போடுறதும் நீ தான் அண்ட் அதை ரிட்டர்ன் எடுக்கிற மட்டும் நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து ஒத்த காலம் நிற்கிறாரு, எனக்கு ஜெட்டு வேணும்னு. ஆனால் ஆஃப்மேனுக்கு நம்ம எதுவுமே செலவு பண்ணல, 1 மில்லியன் தரேன்றாங்களே, ஏன் நம்ம இதை வாங்கிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. பட் இருந்தாலும் ஜான் கேட்காதனால ஃப்ரெண்டு சொல்கிற பேச்சை கேட்டுட்டு ரெண்டு பேருமே கோர்ட்லேயே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. கோர்ட்டில் இந்த கேஸு திருப்பியும் வாய்தாக்கு மேலே வாய்தாவாக போகுது. ஃபைனலாக ஜட்ஜு அதை எப்படி நீ வந்து ப்ரைவேட் ஜெட்லாம் வந்து போர் விமானமாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, இது நம்ம நாட்டோட பாதுகாப்பை கெடுக்கும், ஸோ அதெல்லாம் உனக்கு வந்து தர முடியாது, ப்ரைவேட் ஜெட் வேணால் உன்ட்டு தான் பணம் இருக்குது நீ போய் வாங்கிக்க வேண்டியதான், எதுக்கு போர்க்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஜெட்டை நீ கேட்குற, அப்போ நீ ஒரு தீவிரவாதியா அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு சில பல புத்திமதிகள்லாம் சொல்லப்படுது. அண்டு பெப்சி நிறுவனத்து மேலேயும் சில பல கோவங்களை கோர்ட் தரப்பில் வந்து தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பல ஃபைன்ஸும் அவங்க மேலே போடுறாங்க. ஒரு வழியாக இந்த கேஸ் பெப்சி நிறுவனத்துக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு, அதனால் ஜானுக்கும் அண்டு ஆஃப்மேனுக்கும் அலைச்சல் மட்டும்தான் மிச்சம், நல்ல வேலை பணம் எதுவும் செலவாகாமல் போனது மிச்சமாக போச்சு. பட் ஒரு கிரேசியான விஷயம் என்னென்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதில் தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சிச்சு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை உண்மையிலே கிரியேட் பண்ண அந்த அசோசியேஷன், நாங்கள் முதல்ல வந்து 700 மில்லியன் தான் போடுறதா இருந்தோம், ஆனால் பெப்சி நிறுவனம் தான் இது ரொம்ப லாங்காக இருக்குது, மக்களை ஈர்க்கணும்னா கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், ஸோ அதனால் வந்து 7 மில்லியன் போடுங்க, அதெல்லாம் யார் கலெக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தான் நாங்கள் 7 மில்லியனே போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா தப்புமே வந்து பெப்சி தான் பண்ணியிருக்காங்க. பாவம் இந்த 2 பசங்க வந்து ஆசையை வளர்த்து கடைசியில் அதை ஃபுல்லாக இடித்து தள்ளிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இங்கே யார் முட்டாள், யார் கோமாளி, யார் ஏமாளி, அப்படி பார்த்தாலுமே ஜான் மேலே தானே வருது. ஸோ ஓகே, யார் நல்லவன் யார் கெட்டவன்றதை மட்டும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் மாட்ரியஸ் ஆர்கோ, பை.